இப்படி கனவுல கூட நான் நினைக்கல, எனக்கு இப்படி ஒரு குழாய் வரும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. வணக்கம். இன்னும் ஒரு புது காணொலியோட சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் நிற்கிற இடம் வந்து தர்மபுரம். அதாவது வந்து இந்த பழைய வீடியோ ஒன்று, ஒரு அம்மம்மா வந்து சரியாக அழுது காய்ச்சிருப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு சரியா முக்கியமான தேவை வந்து அவள் குழாக்கினரண்டு அடித்து தாங்க தம்பின்னு சொல்லி அவள் கேட்டிருந்தா, அம்மையாக அழுது கேட்டிருந்தா. உண்மையிலே வந்து எனக்கு அதுக்கு வந்து ரெண்டு பேர் முன் வந்தவை, ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்போம்னு சொல்லி. அதாவது வந்து சந்திரன்னு அவர் வந்து கனடாவில் இருக்கிறார். அவர் இந்த எல்லா வீடியோக்களும் அதாவது வந்து ஸ்டார்டிங்லேருந்து அவரும் எனக்கு ஒரு சில உதவியெல்லாம் பர்சனல், அதாவது வந்து நீங்கள் வீடியோலெலாம் போட தேவையில்லைன்னு சொல்லி நாங்கள் இந்த பர்சனலாகவே கன உதவிகள் செஞ்சுருக்கிறார். ரெண்டு பேர் இந்த குழாக்கிணறு அடிக்கிறதுக்கு முன் வந்தவை. இன்னொரு அக்கா வந்து லண்டன்லேருந்து அவாவும் சொன்னவா தானும் இரவாசி காசு தாருன்னு, அதுமாதிரி சந்திரன்னா சொன்னவர் தானும் இரவாசி காசு தாருன்னு அதை அவருக்கு அடித்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தவ. ஆனால் அந்த அக்காவுக்கு வந்து அது அந்த பணம் எனக்கு அனுப்பலாம் போயிட்டது, அவாவுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைமையால் அந்த பணம் வந்து எனக்கு அனுப்பலாம் போயிட்டது. அப்போ அதால் வந்து இந்த இவைக்கு வந்து குழாக்கிணறு அடிக்கிற அந்த வேலைத்திட்டம் உண்மையிலே நின்றுட்டேன்னு தான் நினைச்சேன். நான் நினைச்சேன் இதோட முடிஞ்சதாகும், ஏன்டா ரெண்டு பேரும் இரவாசி இரவாசி அந்த பணம் போடுறதுக்கு இருந்தவ. ஆனால் சந்திரனாக்கு நன்றி சொல்லணும், அவர் முழுசாக இதுக்கு எவ்வளோ முடியும்னு சொல்லி ஃபுல் அமௌண்ட்டையும் அவரே அனுப்பி தனியாக அந்த அண்ணாவே இது செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சுது. நான் வந்து விடியவே கார்னருக்கு போய் அதில் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைய சந்திச்சாவைக்கு வந்து நாங்கள் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து தருமபுரத்துக்கு வாரம். உண்மையிலே சரியான இன்றைக்கு ஃபுல்லாகவே அப்படியே அங்கேருந்து ஓடுபட்டு அப்படியே தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். பைக்கில் தான் வந்துடுறாங்க. அப்போ சொரியன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ கோலில் காட்டையெல்லாம் போயிட்டுது. இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் அந்த குழாக்கிணறு அடித்தது. அதுமாரி வந்து அம்மாவுக்கு வந்து 5000 ரூபாய்க்கு உலர்ணவு பொருட்களும் வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறார். அப்போ நாங்கள் அதுவும் வாங்கிக்கொண்டு தான் வந்த நாங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட பெட்ரோல் செலவு நாங்கள் அங்கேருந்து பாற செலவு முழுக்க சந்திரனாவே பொருட்படுத்தி தான் அவரே எல்லா பணமும் அதுக்குரிய எல்லா செலவும் செஞ்சுருந்தார். இங்கேன்னா இப்போ நாங்கள் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ குழாக்கிணறுல அடிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் நினைக்கிறேன் அந்த குழாக்கிணறு அடித்த அண்ணன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அம்மா வந்து உண்மையிலே சரியான ஒரு கவலைப்பட்டு கதைச்சிருந்தவா. உண்மையிலே கடவுளோட ஆசீர்வாத சந்திரனா, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் மட்டும் கடவுளோட ஆசீர்வாதத்தோடு சந்தோஷமாக சமாதானமாக இருப்பீங்க. இப்போ நாங்கள் அந்த அம்மாவோட போய் கதைப்போம். ஐயா அப்படி சுகமாக இருக்கிறீங்களா? வணக்கம் அம்மா. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், எனக்கு நல்ல சந்தோஷம் தம்பி. நான் இப்படி கனவுல கூட நான் நினைக்கல, எனக்கு இப்படி ஒரு குழாய் வரும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. இதோ கத்தர் கிருபையில் எனக்கு குழாய் வந்திருந்தே கிடைச்சி எனக்கு இவ்வளவு சந்தோஷம். இதம்மா சந்திரன் அண்ணான்னு சொல்லி கனடாவில் இருந்து அவர் எனக்கு செஞ்சவர். உண்மையிலே வந்து இது வந்து நான் நினச்சேன் உங்களுக்கு உண்மையிலே இது குழாக்கிறது அடிக்க மாட்டேன்னு தான் நினச்சேன். என்னென்னு சொன்னால் ரெண்டு பேர் தான் சேர்ந்து அடிக்க இருந்தது. ரெண்டாவது பெரியதோ பணம் தானே தேவை ஒரு குழாக்கிறது அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் நினச்சேன் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன் கடவுளேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த அண்ணன் தனியவே பொறுப்படுத்து. ஆண்டவருக்குருவப்பா, நான் இந்த மழை தண்ணியை தான் குடிச்சு கொண்டிருந்தேன். எனக்கு தண்ணிக்கும் தண்ணி இல்லாமல் மழை தண்ணியை குடிக்கிறேன்னு. இப்போ மழை தண்ணி தனியாக சுட வச்சு குடிக்கிறது, அதில் இந்த மழை வந்து எல்லாம் அசிங்க தண்ணி எல்லாம் போயிருக்குடையிலும் அந்த தண்ணி தான் குடிச்சு கொண்டு இருந்தோம். சுட வச்சு குடிச்சு கொள்றது குளிக்கிறதும் அதுதான், சுடு தண்ணி தான் குளிக்கிறது. தண்ணி தனக்கு சுட வச்சு கொடுத்து நான் சுட வச்சு குளிக்கிறது. ஏதோ கத்தர் இவ்வளவு தூரம் எனக்கு உதவி செய்வார்னு நினைக்கவே இல்லை. சரியால ஆன கோடி நன்றி. சரியம்மா. இப்போ என்னடா இப்போ இது வந்து இதோட முடிய போகிறது இல்லை, அது குழாக்கிணறு அடித்தார் என்ன எப்படி நீங்கள் தண்ணி எடுப்பீங்க? நாங்கள் வருவோம், யோசிக்காதீங்க. என்னென்னு சொன்னால் அவர் தாராளமன் அவர் வந்து எல்லா செலவையும், அதாவது வந்து இப்போ உங்களுக்கு மோட்டர் அடித்து உங்களுக்கு பைப் லைனிங் செஞ்சு ஃபுல்லாக எல்லாம் செஞ்சு தருவார். யோசிக்காதீங்க. என்னென்னா இன்றைக்கு நான் வேலைக்கு வந்திருப்பேன், நான் வேற ஒரு இடத்துக்கு போனபடியாக இங்கே வரையலாம் போயிட்டுது. நான் வந்தம்மா ஒரு நாள் வந்து கேட்டேன், உங்களை தான் கேட்டேன் நீங்களே. சரியா என்னண்டாம்மா யோசிக்காதீங்க. மற்ற வந்து என்ன மாதிரி சாப்பாடு எல்லாமே என்ன மாதிரியம்மா போகுது? சாப்பாடு கூட தந்தம்பி, எங்கள் மாதத்தில் யோகா வீட்டில்
இங்கே அனுப்புறீங்க தானே, அஞ்சு பேர்த்துக்கு புதிய அனுப்புறோம், காசு அனுப்புறீங்க, மாதம் மாதம் அது கிடைக்குது உங்களுக்கு, மாதம் மாதம் கொடுக்குறாங்க, அது கிடைக்குது. ஏதோ கத்தருக்கு ரூபாயில் எனக்கு ஏதோ உதவி கிடைச்சி நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன்ப்பா, நீங்கள் கொடுத்த சாமான் தேவையான சாமான எல்லாம் வாங்கிருக்கேன். சரியோ, நீங்கள் படிவா சாப்பிடுங்க, 5000 ரூபாய்க்கு தான் வாங்கினான். யோசிக்காதீங்க, நாங்கள் வருவோம். நான் எப்படியுமே ஒரு 4-5 நாள்ல திருப்ப வர்றதுக்கு ட்ரை பண்றேன். உங்களுக்கு இது இப்படியே விட்டு நாங்கள் போக மாட்டோம். இதுக்கு வந்து நாங்கள் பைப் லைனிங் செஞ்சு மோட்டர் அந்த வேலையெல்லாம் இருக்கல்லோ, யோசிக்காதீங்கம்மா, வேற இருந்தாங்களா ஐயா, அப்படி சுகமாக இருக்கிறீங்களே, யோசிக்காதீங்க ஐயா. தான் இப்போ இவ்வளோ செஞ்சாங்க, கண்டிப்பாக நான் வருவேன், வந்து உங்களுக்கு இந்த மோட்டர் எல்லாம் முதல்ல அதுக்குரிய பணம் எல்லாமே அனுப்பிட்டார். அவர் காசு பணமெல்லாம் அனுப்பியிருக்கிறார். என்னென்னா இப்படியே ஓடுபட்டு திரியறதால வந்து ஒன்று செய்யலாம் கிடக்கு என்னால். இன்றைக்கு நான் இப்போ தான் வந்திருக்கிறேன் பாருங்க, இன்றைக்கு விடிஞ்சதுக்கு இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். இனி நான் யாழ்ப்பாணம் போகணும் தெரியுந்தானே, கவலைப்படாதீங்கம்மா. நான் எப்படியும் 4-5 நாளில் வந்து உங்களுக்கு மோட்டர் அடிக்கிறது எல்லாமே நான் பார்த்து அந்த சந்திரன் அந்த பணத்தில் நான் செஞ்சுதாருந்தேன்மா. சரி, போயிட்டு வரட்டேம்மா. சரி, சந்திரண்ணாக்கு டீ குடிச்சிட்டோம் இல்லையம்மா. என்னடா, நாங்கள் போகணும், இனி நாங்கள் யாழ்ப்பாணம் போகணும் தெரியுந்தானே, இப்போ டைம் ஆச்சுது. நீ இங்கே டீ குடிச்சிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, நான் போயிட்டு வரேன், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் 4-5 நாளில் வருவேன் தானே, வந்து நான் இங்கே சாப்பிடுவேன், யோசிக்காதீங்க. சரியா, வந்து இஞ்சா நின்று உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சு தருவோம், என்ன நீங்கள் யோசிக்காதீங்க. சந்திரண்ணாவுக்கு உண்மையிலே நான் திரும்ப திரும்ப நன்றி சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்படியான மக்களுக்கு உதவி செய்கிறது வந்து உண்மையிலேயே சந்தோஷம் அண்ணா. என்னென்னு சொன்னால், இவ்வளோ பேர் வந்து ஒரு சில இதெல்லாம் நான் பார்த்துருக்குன்னு அவரேஜாக வாழினேன், எல்லோரும் ஒரு சில பேர் அவரேஜாக வாழினேன், அவைகளுக்கு உதவி கிடைக்குது, அவைகளுக்கு வந்து தாராளமான உதவி கிடைச்சி கொண்டே இருக்குது. ஆனால் இப்படியான மக்களுக்கு உதவி செய்கிறது முன்வாரதுன்றது உண்மையிலேயே வந்து ஒரு பெர்ஃபெக்ட். என்னென்னு சொன்னால், அது கடவுளால் ஆசீர்வாதம் கிடைக்கும். மழை தண்ணியை குடிக்கிறதுன்றது இவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்லி அது குடிக்கிறாக்கள் தான் தெரியும். என்னென்னு சொன்னால், அந்த ஓட்டால் அந்த சீட்டால் வருகிற அந்த மழை தண்ணியை அந்த நீல கலர் கேனுக்கை சேகரித்து அதை வந்து கீழி குடிச்சு கொண்டு இருந்தவன், இப்போ உங்களோட நீங்கள் மனம் வச்சபடியாக இந்த கிளாக்னர் அடித்து நல்ல தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.